கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. வணக்கம் நேயர்களே, தமிழினுடைய தொன்மை சிறப்பு, கவிதை செறிவு, இசையின் மேன்மை, இவை எல்லாவற்றையும் உள்ளடக்கி இருக்கின்ற தெய்வீகம், இவற்றை கலந்து வழங்கி வருகின்ற பன்னிசை வித்தகர்கள் நிகழ்ச்சியின் மூலமாக மக்கள் தொலைக்காட்சி பெரும் சேவை செய்து வருகின்றது. நாம் பாசுரங்கள் என்கின்ற ஒரு அற்புதமான நிலையிலே இருக்கின்றோம். பருகப் பெருகும் தாகம், உண்ணப் பெருகும் பசி என்பது போல் இருக்கிறது ஆழ்வார்கள் பாடல்கள். இங்கே குலசேகர ஆழ்வாரை தரிசித்தபடிதான் நாம் இன்றும் நின்று கொண்டிருக்கின்றோம். தக்க துணையாக பக்கத்துணையாக இருப்பவர்கள் பேராசிரியர் மா வைத்திலிங்கன் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். கலைமாமணி டாக்டர் சுந்தர் ஐயா வணக்கம். வணக்கம். நம்ம போன முறை சந்தித்த போது இதையே தாலாட்டை நினச்சிடாதீங்க, தாலாட்டு வருகிறது என்று சொல்லித்தான் விடைபெற்றோம் இல்லையா? நடுவில் தூங்கலல்ல. சரி. மண்ணு புகழ் கோசலையின் மைந்தனை பாடிய மன்னவனை சற்றே மனம் நினைந்தால், மண்ணு புகழ் கோசலையின் மைந்தனை பாடிய மன்னவனை சற்றே மனம் நினைந்தால் என்ன வினை? ஏது துயர்? கண்ணின் எதிரே விருந்திடுமே மாதவனின் பாத மலர் என்று குலசேகர ஆழ்வாரை கொண்டாடி இந்த அருமையான தாலாட்டுக்கு செல்வோம். மண்ணு புகழ் கோசலையின் மணிவயிறு வாய்த்தவனே, தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்துவித்தாய், செம்பொஞ்சேர் கன்னி நன்மா மதில் புடைசூழ் கணபுரத்து என் கருமணியே, என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ. என்ன சார் இந்த சொந்தம் கொண்டாடு, என்னுடைய இன்னமுதே, என்ன செறிவான ஒரு மொழி இது. ஆமாம், தாயார் குழந்தை அப்படிதானே சொல்லுவாங்க. அதனால இப்போ குலசேகர பெருமாள் தான் தாயாராக இருந்து கணபுரத்து கருமணியை தொட்டிலையில் இட்டு தாலாட்டி சீராட்டுகிறார். அதனால அமுதே தான் சொல்லுவார். மிக மிக எளிமையாக ஒலிக்கக்கூடிய சொல் தமிழ் சொல், ஒப்பற்ற ஒரு உருக்கத்தை ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தும். புரியணும் இல்லையா? அதான் மன்னபுகள் கோசாலைதன் மணிவயிறு வைத்தவனே. குடல் விளக்கம் செய்த தாமோதரன் ஞாபகம் வருது. ஆமா, கை குடல் விளக்கம் செய்த தாமோதரன். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ராம அவதார காலத்தில் கோசலை மணி வயிற்றில் கோசலை மணி வயிற்றில் பிறந்தான். அவனே தானே? அவனே தான். மண்ணு புகழ். ஆமாம், ஓங்குகின்ற வளர்கின்றான்னு பொருளா? மண்ணு புகழ் நிலைபெற்ற புகழ். நிலைபெற்ற புகழ் என்றும் நிலைபெற்றது. என்றும் நிலைபெற்றது. என்றும் இந்த உலகம் அந்த புகழை சொல்லி கொண்டு இருக்கான், சூரிய வம்சத்து புகழ். அதனால மண்ணு புகழ் அப்படின்னார். கோசலை என்ன வாய்மை காத்து ஓம்பிய அந்த மரபு, வாய்மைக்கு இலக்கணமாகிய மரபு, அதனால மண்ணு புகழ். மண்ணும் அதை காப்பாத்தினதா ஐயா? காப்பாத்தினதா? அதை ராமா நீ ஒன்றும் காட்டுக்கு போக வேண்டாம், இங்கே இரு, நான் பார்த்துக்கிறேன் இந்த குளத்தை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் என்ன ஆகும் இல்லையா? கணவன் வந்து புகழாளனாக விளங்க வேண்டும் என்பது அவள் குறிக்கோள். கைகேகிக்கு அதுதான் கணவன் உயிர் முக்கியம் இல்லை, அவன் புகழ் முக்கியம், அவன் சொன்ன சொல் முக்கியம். அது ராமாவதாரம் சொல்லுகிற பொழுது நம்ம பார்க்கலாம். சரி சரி சரி.
இப்போ இந்த மண்ணு புகழ் கோசலை என்பது ராமனுக்கு யசோதை பாடிய தாலாட்டாக குலசேகர ஆழ்வார் பாடுகிறார். இது எந்த ராகத்தில் அமைந்திருக்க வேண்டும் என்பதை நானே சொல்லக்கூடிய நிலைமையில் என்னை பண்டிசை வித்தகர்கள் நிகழ்ச்சி வளர்த்து விட்டிருக்கிறது. நீலாம்பரி தான், நீலாம்பரி டாக்டர் தான் பாடியிருக்கிறார். நீலாம்பரிங்கிறது ஒரு ஸ்லோ பேஸ்ட், மெல்லமாக பாடக்கூடிய, ஏன்னா தூங்கும்போது ரொம்ப ஃபாஸ்டாக பாட முடியாது, வேகமாக பாடக்கூடாது. தர தர தூங்கிடாதீங்க. தரோ மாதவ மாமவ தேவ கிருஷ்ண யாதவ கிருஷ்ண யது குல கிருஷ்ண ரிகமப மக ரிகமக ரிகம அந்த மாதிரி இந்த இந்த ஸ்லோ கேட் ஸ்லோ பேஸ்டாக பாடுங்கிறதுனால நீலாம்பரி இந்த இந்த மூடுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சொல்லுகிறோம். மேகராக குறிஞ்சி என்கிற பண்ணை நீலாம்பரியில் தான் பாடுகிறோம் தேவாரத்தை பொறுத்த வரைக்கும். ஐயா, நம்முடைய நிகழ்ச்சியிலே பெரியாழ்வார் யசோதையாக கண்ணனை பாடியதை கேட்டோம். இப்பொழுது குலசேகர ஆழ்வார், குலசேகர பெருமாள் என்று சொல்லுவதுதான் சிறப்பு. குலசேகர பெருமாள் கோசலை கௌசல்யாகி கௌசல்யை தாயாக இருந்து ராமனை பாடுகின்ற தாலாட்டை டாக்டர் பக்கவாத்தியங்களோடு பாடுவதை கேட்போமா? மண்ணு புகழ் கோசலை தன் மணி வயிறு பத்தாம் திருமொழியிலேருந்து குலசேகர பெருமானோட இன்னொரு பாட்டை பருகுவோமா? அங்கன் நெடு மதில் புடைசூழ் அயோத்தி என்னும், அயோத்தினால் ஜெயிக்க முடியாத ஊர்னு போர் பேர், யுத்தம் இல்லாதது. ஆமாம், யுத்தம் இல்லாதது, யுத்தத்தால் ஜெயிக்க முடியாது, அதுதான் அயோத்தி. அங்கன் நெடு மதில் புடைசூழ் அயோத்தி என்னும் அணிநகரத்து உலகனைத்தும் விளக்கும் சோதி, வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை
செங்கண் நெடுங் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடன் தன்னுள் எங்கள் தனி முதல்வனை எம்பெருமான் தன்னை என்றுகளோ என்றுகளோ கண்குளிர காணுனாளே. எப்போ இந்த தரிசனம் எனக்கு வாய்க்க போகிறது? இது சந்நிதியில் நின்று தான் பாடுறாரு. அதாவது புறத்திலே காண்பது மட்டுமல்லாமல் அகத்திலேயும் காண வேண்டும். ஆமாம், தரிசனம் என்றால் ஒரு முறை நிகழ்வு, மறுபடி மறுபடி நிகழ்வதற்கு பேர் தரிசனம் இல்லை. ஒரு அழகான இந்த பாடல் தில்லை நகர் திருச்சித்திர கூடம்னா அது எங்கே ஐயா? சித்திரகூடம் என்பது இப்போ நடராஜா இருக்கிறதுக்கு அம்பலம்னு பேர். சரி, சிற்றம்பலம். அதற்கு நேர் எதிரே தெற்கே இருக்கிற ஒரு சந்நிதி பெருமாளுக்குரியது. அது கொண்டகோலம், அதாவது கிடந்த கோலத்து பெருமாளாக இருக்கார். சரி, அதில் பெரிய திருவுருவத்தில் இருக்கிறார். ஆனால் அது சித்திரகூடம் தானா என்பதில் அறிஞர்களிடத்தில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. தில்லை நகரில், அதாவது சிதம்பரத்தில் மேற்கு நிதியில் ஒரு கோயில் இருக்கிறது, அதுதான் சித்திரகூடம் என்று வைஷ்ணவ பெருமக்களிடத்திலேயே ஒரு அபிப்பிராயம் உண்டு. அதுதான் சித்திரகூடம். இது தில்லை திருமுன்றில், அவ்வளோதான். இது முற்றத்தில் இருந்த பெருமாள். தெற்றி அம்பலம் என்று சொல்வது ஒரு வழக்கம் இருந்திருக்கிறது என்று தெரிகிறது. சரி சரி, தெற்றி அம்பலம், தெற்றினா திண்ணை, திண்ணை, தெற்றி அம்பலம் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று ஒரு கருத்து ஒன்று நிலவுகிறது, அவ்வளவுதான். இந்த தமிழினுடைய பக்தி காதல் கொஞ்சல் பாருங்க. எங்கள் தனி முதல்வனை, அப்போ எல்லாரும் சேர்ந்து வரும். எம் பெருமான் தன்னை, அப்பவும் எல்லாரும் சேர்ந்து இருக்கிறோம். கண்குளிர காணும் நாள் என்று கொள்ளோன்பு இவர் தனித்து நிற்கிறார். ஆமாம் இல்லையா? என்ன அழகான பாடல் இது. நம்முடைய அன்புக்குரிய கீர்த்தனா கல்யாணி ராகத்தில் பாடியிருப்பதை இப்பொழுது நாம் கேட்போம். அணிநகர துலகனை தூவிளக்கும் சோதி சோதி அணிநகர துலகனை தூவிளக்கும் சோதி அயோதி என் அணிநகர துலகனை தூவிளக்கும் வெங்கதிரோம் குலத்து போர் விளக்காய் தோன்றி விளக்காய் தோன்றி வெங்கதிரோம் குலத்து போர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் முயற் கொண்ட வீரன் தன்னை வீரன் முழுதும் முயல் கொண்ட வீரன் தன்னை செங்கண் நெடும் செங்கண் நெடும் கருமுகிலை செங்கண் கருமுகிலை ராமன் தன்னை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடன் தன்னுள் தில்லை நகர் திருச்சித்திர கூடல் தன்னுள் திருச்சித்திர கூடல் தன்னுள் திருச்சித்திர கூடல் தன்னுள் எங்கள் தனி முதல்வனை எங்கள் தனி முதல்வனை எங்கள் தனி முதல்வனை எங்கள் தனி எங்கள் தனி முதல்வனை ராமன் தன்னை திருச்சித்திர கூடல் தன்னுள் தில்லை நகர் திருச்சித்திர கூடல் தன்னுள்
எங்கள் தனி முதல்வனை எங்கள் தனி முதல்வனை எம் பெருமா ஐயா, குலசேகர பெருமானிடமிருந்து பிரியா விடை பெற்றுக்கொண்டு ஆனால் அவருடைய பாசுரங்களையும் நம்மோடு சேர்த்து எடுத்துக்கொண்டு இப்பொழுது தொண்டரடி பொடியாழ்வாரை சந்திப்போம். ஆணவத்தை நீக்கி அடியார் அடிப்பொடியை பேணுவதும் பூணுவதும் பேர் என்றே, அதான் பேர். ஆணவத்தை நீக்கி அடியார் அடிப்பொடியை பேணுவதும் பூணுவதும் பேர் என்றே மானறிய பண்பிலே வாழ்ந்து பசுந்தமிழ் பாட்டிசைத்த தொண்டரடி என்றும் துணை. சரியா ஐயா? நல்ல மானறிய பண்பிலே வாழ்ந்து பசுந்தமிழ் பாட்டிசைத்த தொண்டரடி என்றும் துணை என்று தொண்டரடி பெரியாரை பொடியாழ்வாரை வணங்கி அவருடைய பாடலை முதலில் எடுத்துக்கொண்டு பிறகு அவரை பற்றிய விவரங்களுக்கு நாம் வருவோம். அருமையான இந்த பாடல் எதற்காக இப்பொழுது நாம் பாடுகிறோம் என்றால், தாலாட்டில் சற்றே அயர்ந்து விட்ட உங்களை மெலிதாக எழுப்புவதற்காக இந்த பாடல். கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான், கனயிருளகன்றது காளையம் பொழுதாய், மது விருந்து ஒழுகின மாமலரெல்லாம், வானவர் அரசர்கள் வந்து வந்து ஈண்டி எதிர்திசை நிறைந்தனர், இவரோடும் புகுந்த இருங்கலி தீட்டமும் பிடியோடும் முரசும் அதிர்தலில் அலைக்கடல் போன்றுள்ளதெங்கும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. இவ்வளோ சொல்லிட்டேதும் கதிரவன் திருப்பள்ளி எழுச்சி, சூரியன் திருப்பள்ளி எழுச்சி. எனக்கு என்னமோ பாரதியார் ஞாபகம் வரும், பொழுது புலர்ந்தது யாம் செய்த தவத்தால் தன்மை இருட்களம் போயின போயின, அந்த மாதிரி இல்லையா? கனையுயர் போயின போயின துன்பம் போயின போயின. அங்கே இந்த வல்லுயிர் சாபம் சொன்னமே இப்போ கூட பாரதியார் தான் ஞாபகம் வந்துச்சு. நிச்சயமா துயர் போயின போயின துன்பங்கள்கிறார். குணதிசை கிழக்கு வானவர் அரசர் தேவர்கள், எதிர் திசை தெற்கு திசை, களிருனா ஆண் யானை, பிடினா பெண் யானை, எல்லாம் சேர்ந்து முரசு வாத்தியம். என்ன ஒரு ஆரவாரத்தோட ஆர்ப்பாட்டத்தோட இவரை காலையில் இப்போ தொழில் எழுப்புகிற பொழுது யானையை முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிற வழக்கம் உண்டு, பசுவை கொண்டு வந்து நிறுத்துகிற வழக்கம் உண்டு. ஆமாம், விடியற் காலத்தில் ஐயா நீலாம்பரி பாடி ராமனை உறங்கச் செய்த நம்முடைய டாக்டர் தான் இப்பொழுது பௌளி ராகத்தில் அரங்கத்தம்மானை அரங்கத்தம்மானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறார். ஆமாம், பௌளி ராகத்தில் டாக்டர் பாடுவது இப்பொழுது கேட்போமா? கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான், கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான், கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான், கதிரவன் குணதிசை சிகரம் மாமலர் எல்லாம் மது விருந்தோடு
அறிதுயிலில் ஆழ்ந்திருப்பவனுக்கு எவனுக்குமே எவனுக்கு எப்பொழுதும் துயிலே இருக்காதோ அவனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுவது பக்தி தருகின்ற உரிமை. அவனை தூங்க வைக்கிறதா விட தூங்காதவன தூங்குறவனா நினைச்சு அவனை எழுப்பி விடுறதுமாகிய செயல்கள் எல்லாம் பக்தர்களிடத்துல நிகழுமா. பக்தி கொடுக்கின்ற உரிமை அதற்கும் அவன் பணிவான். அவ்வளவுதான். இந்த பௌளி ராகம் ரொம்ப அருமையா இருந்தது கேட்க. காலையில பாடக்கூடிய ராகம் பூபாலம் பௌளி இந்த ராகம் எல்லாம் காலையில பாடுவது சரி க பத ச சனி த ப க ரி ச சரி க பத சனி த ப க ப த ப க த ப ரி சரி க த ப ரி க ப க ரி ச த சனி த ச சம்போ மகாதேவ சரணம் ஸ்ரீ காலத்தீஜ சம்போ மகாதேவ. நிறைய பாட்டு இருக்கு இந்த பௌளி ராகத்துல. அருமையா இருக்கு ஐயா. இதுக்கு ஏதாவது பண் சொல்வீர்களோ? பண் புறநீர்மை. புறநீர்மை நோதிரம் என்ற பெயர்களாலே வழங்குகிறது. ஆரோகணத்துல அஞ்சு ஸ்வரங்க. சரி க ப த ச. அவரோகணத்துல ஆறு. சனி த ப க ரி ச அந்த அந்த நிஷாதமும் அப்படிதான் வரும். ரொம்ப அழகா. சாணி தபகரி நிரமரா அது பாடுங்க. சாணி தபகரி காலையினுடைய புலர்வு மாதிரி இருக்கு. புலரி புலரி ராகம் தானே ஐயா. ரொம்ப அற்புதமாக இருக்கு. அதாவது நமக்குள்ளே கூட இறைவன் தானே இருக்கிறான். நீக்கமர எங்கும் நிறைந்திருப்பவன் நம்முள் இல்லாமல் இருப்பானா? இருக்கத்தான் இருக்கிறான். நாம் தான் உறக்கத்தில் இருக்கிறோம். நாம் விழித்தால் அவனும் விழிக்கிறான். அவ்வளவுதான் இல்லையா? நம்முடைய விழிப்பை தான் ஆண்டவனுடைய விழிப்பாக சொல்லுகிறோம். இந்த உலக பொருள்களின் மீது பற்று வைத்து நம்முடைய புலன்கள் வழியே சிதறி போகிறோம். அதை உள்முகமாக திருப்பும் பொழுது உள்ளே இருக்கின்ற இறைவன் துயிலெழுகிறான் என்று தான் தோன்றுகிறது. நம்முடைய உண்மைக்கு நாமே விழித்தெழும் பொழுது, நம்முடைய சத்தியத்தில் நமக்கே ஒரு நாட்டம் வரும் பொழுது அங்கே உள்ளே அக விழிப்பு நேர்கிறது என்பது தான் தெரிகிறது. ஆனால் பக்தி தான் அதற்கு ஏற்ற நிலை. அறிவை கொண்டு ஆராய்ந்து இந்த விழிப்பை பெற முடியாது. புத்தியை கொண்டு இதை செய்யவே முடியாது. பக்தியை கொண்டு தான் செய்ய வேண்டும். அதற்கு அருமையான பாதை வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அதிலே தொண்டர் அடி பொடி ஆழ்வார் இந்த பெயரே வந்து உலகத்தில் நம்ம கேட்டிருக்க முடியாது. இப்பேற்பட்ட சிந்தனையே இந்த நாட்டுக்கே சொந்தமானது என்று சொல்லலாம்.
மேலும் மேலும் ஆழ்வார் அவருடைய அமுதத்தை நாம் பருகி கழிப்போமாக. வணக்கம்.